பக்கம் வர கூட்டத்தார் கூட்டம். சொல்லுங்க, அவர் எல்லா எதையும் சொல்ல விரும்பல சார். நாங்க அவர் வாழ்ந்தது கூட எங்களுக்கு எல்லாம் செஞ்சதுதான் நிறைய. அவரு புரியுதா, அவர் செஞ்சது நாங்களாம் நினைச்சு பார்த்தா ஒரு நிமிஷமும் எங்களுக்கு உயிர் வாழ்றதா சாவறதான்னு தெரியாம நாங்க வாழ்றோம். அவ்வளவு செஞ்சிருக்காரு எல்லாருக்கும், மக்களுக்கோசம் எல்லாமே செஞ்சிருக்காரு. நிறைய ஒரு இதுவும் சொல்ல முடியாது, அது எழுத கூட முடியாது. என்ன வீடு வாசல்ல இருந்து, படிப்புல இருந்து, சாப்பாட்டுல இருந்து, துணிமணில இருந்து, மக்களுக்கு எல்லாம் அவர் செஞ்சிருக்காரு. எந்த இதை இல்லாம செஞ்சிருக்காரு அவரு. அவர் செஞ்சதை நினைச்சு பார்த்தா இந்த உலகத்துக்கே பத்தாது. எத்தனை அரசியல் வந்தாலும் சரி, அத்தனை அரசியல்களுக்கும் அவர் பதில் சொல்லுவாரு. அவர் அதிகாரமா பேசினதுதான் எல்லாருக்கும் பிடிக்கல. அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா கூட வாழ்ந்துட்டு போனாங்களே, அவங்களால பேரே வராது. இப்ப இருக்கு அரசியல் கூட சரி, இந்த சாரு இவர் செத்தது தான் எங்களுக்கு எல்லாம் மன கவலையா இருக்கு. வேற எந்த இதுவும் நாங்க சொல்ல முடியாது சார். எப்ப வேணா எந்த இடத்துல வேணாலும் நான் சொல்லுவேன். அவரை மறக்கவும் முடியாது சார் யாராலையும். அவர் செஞ்சது எல்லாமே யாராலையும் மறக்க முடியாது. ஒரு ஒரு விஷயமும் சொல்றேன், எந்த அரசியல் வந்தா கூட சரி, மக்களுக்கு ஏழைங்களுக்கு செஞ்சது எதுவுமே கண்ணுக்கே தெரியாது. ஆனா அவர் செஞ்சது அத்தனையும் மக்கள் மனசுல நிறைய நிறைஞ்சு போயிட்டாரு. அவரு செத்து அவர் வாழ்றாரு எங்க மனசுல சார், அவ்வளவுதான். வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், நல்லதுக்காக தான் அவரு அரசியல் ஆரம்பிச்சாரு. நல்லதுக்காக தான் எல்லாமே நாங்களும் தொண்டருங்களும் நல்லதுக்காக தான் அவரு தலைவருடைய நல்ல வழியில் தான் நாங்க போயிட்டு இருக்கோம். எங்க தலைவர் படத்துல சொன்ன ஒரு வசனம், ரமணா படத்துல சொன்ன வசனம் எங்க இதயத்துல கொச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா நாங்க மக்களுக்கு எந்த பாதிப்பு இருக்க கூடாதுன்னு தான் ஒவ்வொரு முறையும் இட பிரச்சனை ராஜாஜியில கேட்டோம், அந்த பிரச்சனை எல்லாத்தையும் பொத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, கேப்டனா கூட தொண்டருங்க போக கூடாதுன்னு அந்த பக்கம் வருது, இந்த பக்கம் வருதுன்னு எங்களை எல்லா நாலா பக்கம் பிரிச்சுட்டாங்க. பிரிச்சுட்டு என்ன ஆச்சு, கேப்டனை தனியா அந்த பக்கம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அதனாலதான் தொண்டருங்க கொந்தளிக்கிறோம். நாங்க நாலா பக்கம் போய் கேப்டன் வராரு, கேப்டன் வராரு நின்றுட்டு இருக்கோம். கேப்டன் பின்னால கூட்டம் போக கூடாதுன்னு இந்த அரசாங்கம் இப்ப செயல்பட்டு வருது. இப்ப அதனாலதான் இங்க டிராபிக் ஆகணும். காரணம் நாங்க இல்ல, கேப்டனுடைய தொண்டருங்க இல்ல, அவங்க அரசாங்கம் பண்ண வேலை தான் இது. நாங்க என்ன சொல்றோம், தலைவர் எங்க தலைவர் கடைசி வரை நல்ல தலைவரா நாங்க பேர் எடுக்கணும்னு நினைக்கிறோம். எங்களுக்காக அரசாங்கமும் விட்டு கொடுங்க, தலைவர் நல்ல முறையில நாங்க பண்ணணும்னு நினைக்கிறோம். தயவு செய்து பண்ண விடாதீங்க தலைவர். நாங்க தலைவர் வந்து எங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்க போட்டுருக்கோம். எங்களுக்காக பல ஆயிரமானா கூட இது மாதிரி கேப்டனுடைய தொண்டருங்க மாதிரி யாரும் இல்லைன்ற பேரை நாங்க எடுக்கணும்னு நினைக்கிறோம். தயவு செய்து தலைவர் பின்னாலே எங்களை கூட செல்ல விடுங்க. தலைவரை நாங்க அமைதியான முறையில அடக்கம் செய்யணும்னு நினைக்கிறோம். அதுக்கு அரசாங்கமும் நல்ல ஒத்துழைப்பு கொடுங்க. ஏன்னா நாங்க தலைவருக்காக தான் நாங்க இருந்துட்டு இருக்கோம், இன்னைக்கும் இருப்போம். இனிமேவும் கேப்டன் தான் எங்களுக்கு உயிர், கேப்டன் அன்னியாரு தான் எங்க வைகாட்டி, அதுல எந்த மாற்றமும் இல்லை. நாங்க அவங்க பின்னால நல்ல வழியா போகணும்னு நினைக்கிறோம். தயவுசெய்து அரசாங்கம் இதை புரிஞ்சுக்கினு எங்க கேப்டனா கூடவே எங்களை ஊர்வலத்துல அழைக்கிறதுக்கு நாங்க செல்ல ரெடியா இருக்கிறோம். நீங்க கரெக்டான முறையில முன் ஏற்பாடு செய்யுங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சாதாரண தலைவனல்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், ரோசக்காரியா, மக்கள் மேல ரொம்ப பாசக்காரியா. படத்துலனா வேஷம் போட்டிருப்பாப்ல, பண்புலையும் பழக்கத்திலையும் இத்தினி போட்டு நடிச்சது கிடையாது. தர்மம் தலைக்காகனு சொல்லியிருக்காங்க, அது இன்னைக்கு பொய்யாயிருச்சு. தர்ம தலைவனையே இறைவே வாங்கிட்டானே. இன்னைக்கு மக்கள் போல வேதனையில இருக்கிறோம். அந்த அளவுக்கு சோதனை, வேதனை, என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு வேதனை. கேப்டன் அவர்கள் முதல் முதலாக திரைப்படத்தில் தோன்றி அதன் பிறகு படிப்படியாக வளர்ந்தவர். வளரும் போது அவருடைய பக்கபலமாயிருந்த ராம வசந்தனும் இப்ராஹிம் ராவுத்தரும் சேர்ந்து மன்றத்தை உருவாக்கி ஏழை எளிய மக்களுக்கு தான் நடிக்கின்ற படத்தில் வருகின்ற வருமானத்தில் ஒரு பகுதியை செலவு பண்ண வேண்டும் என்று எண்ணி
ஏழை மக்களை தேர்ந்தெடுத்து ஏழை மக்களுக்கு படிப்பு வசதி மருத்துவ வசதி செய்து கொண்டிருந்த நேரத்தில் அவருக்கு எவ்வளோ நெருக்கடிகள் சோதனைகள் காலகட்டத்தில் அவர் மன்றங்களை விரிவுபடுத்தி அந்த மன்றத்தின் வாயிலாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ன ஒரு கழகத்தை துவங்கிய காலகட்டத்தில் பல சோதனைகள் வேதனைகளை கடந்து ஆல்போல் கழகத்தையும் கட்சியும் வலுப்படுத்தி 2006 மதுரையிலே ஒரு மிகப்பெரிய மாநாடு, அது இந்தியாவிலே எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த ஒரு பெரிய மாநாடை நடத்தி வெற்றி கண்டதில்லை சொன்னார்கள். 71வது கட்சி இந்த கட்சி வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது என்று கூறினார்கள். அதையெல்லாம் தாண்டி 2006 234 தொகுதிகளிலும் வேட்பாளரை களம் நிறுத்தி முதலில் கேப்டன் அவர்களை விருத்தாஜலத்தில் போட்டியிட்டு அந்த மாம்பழத்தை காலுக்கடியில் போட்டு நசுக்கும் விதமாக அங்கே வெற்றி பெற்றார்கள். அதற்கு விஜயகாந்த் பெயரை சொன்னால் வாக்குகள் சிதறம் என்று நினைத்து அங்கே இருந்த எதிரிகள் 7 வேட்பாளர்களை விஜயகாந்த் என்ற பெயரில் தேர்ந்தெடுத்து அங்கே போட்டியிட செய்தார்கள். அதையெல்லாம் தூள் தூள் ஆக்கி அவர்கள் அந்த விருத்தாஜலம் தொகுதியில் வெற்றி பெற்று அது அடுத்தபடியாக 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் அவர்கள் 27 எம்எல்ஏயுடன் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தில் இருந்தார்கள். மக்கள் தான் அவரை புரிந்து கொள்ளவில்லை, கோபக்காரர்கள் என்று நினைத்து மக்களை ஒதுக்கிவிட்டார்கள். இன்று நாடே அவருக்காக துக்கப்படுகிறது, வேதனைப்படுகிறது, மனம் கலகிறது. நாங்கள் எல்லாம் இன்று என்ன செய்வது என்று தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டு இருந்து நாங்கள் மிக்க வருத்தத்தில் இருக்கிறோம். எனவே எல்லோரும் நடந்ததை மறந்து வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம இப்போ வந்து பார்த்த போல தான் தெரியுது, மொத்த உலகமே சென்னையிலே கூடி கொண்டிருக்கிறது. கேப்டன் அவர்களை வழி அனுப்பவும், எங்கள் தெய்வம் கூட எங்கள் கேப்டனை கருணை காட்டவில்லை. காரணம், எத்தனையோ பேர் இன்று தெருவில் ஒன்றுக்கும் வழி இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று பணம் சம்பாதித்தவர்கள் கூட மக்களை கட்டி கவலைப்படாமல் தான் சம்பாதித்த பணத்தில் தான் ஏழைகளுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த தலைவரை கடவுள் பகவான் பறித்து விட்டார்கள். எனவே வருங்காலகட்டத்தில் கட்சியே என்று பார்க்காமல் கேப்டனுடைய துணைவியார் கூட இருந்து எல்லா பக்கபலமும் கேப்டன் செய்த போல செய்வார்கள் என்று கூறி அவர்களுக்கு நீங்கள் வழிவிட்டு அவர்களை வளர்த்த வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் தக்கலை ஒன்றியம். வயசுலேருந்தே கேப்டன் ரசிகராக இருந்தோம். அதாவது கேப்டன் மன்றத்துக்காக 100 ஸ்டார் கட்டினவன் நான். என் கேப்டனுக்காக, என் தலைவனுக்காக 100 ஸ்டார். கமலா டாட்டில் திருத்தணியில் என்னுடைய இது வந்து அரக்கோணம், இது ராணிப்பேட்டை மாவட்டம் திருத்தணியில் கமலா டாட்டில் 100 ஸ்டார் கேப்டன் கட்டி சாதனை படிச்சிருந்தான். அன்னைக்கு என் தலைவனுக்காக நான் எதுனாலும் செய்வி, என்னன்னாலும் நான் இது பண்ணுவேன் சார். அந்த மாதிரி அவர் வள்ளல், அவர் குடல் வள்ளல், ஏழைக்காக பிறந்தால் அந்தாலும் மாதிரி யாருமே வரவே முடியாது, எந்த தலையிட முடியாது சார். அந்தால் என்னைக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐயா, நான் அந்த நிறைய ஒரு ப்ரோக்ராம் பார்க்கறேன். நாங்களும் நல்ல உதவிகளும் செஞ்சுக்கிறோம். கேப்டன் இளைஞர் மட்டத்தில் நான் நிறைய பண்ணியிருக்கோம். நாங்கள்லாம் அன்னதானம் என்னென்னவோ பண்ணியிருக்கோம் நான் எங்கள் ஏரியாவுக்கு ஃபுல்லாக. அந்த மாதிரி தான் நாங்கள்லாம் பயந்துருக்கோம். அவர் கட்டுப்பாடு, அவர் ராணுவ கட்டுப்பாடோடு நாங்கள் வளர்த்தாரு. அதே வகையில் நாங்கள் போயிடறோம் ஐயா. நன்றி, வணக்கம். அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றியம். நாங்கள் அரக்கோணம் ஒன்றியத்திலே அரக்கோணம் தேமுதிக பொருளாளர் இருந்தேன் ஒரு டைமில். அதுக்கப்புறம் இப்போ நிர்வாகத்துலேருந்து நான் வெளியே வந்தாலும் இன்றைக்கும் அந்த செயல்பாடோடு நாங்கள் திகையிறோம். இன்றைக்கும் என் ஊர்லேருந்து ஒரு கட்டுப்பாடு, எல்லாம் என் ஏரியாவில் கவுன்சிலர்லேருந்து எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் அதிமுக டிஎம்கே ஜெயிக்கல, இது வரைக்கும் நாங்கள் தான் அந்த ஏரியாவில் நாங்கள் இருக்கிற ஏரியா புரியல. அதே மாதிரி இன்றைக்காவது நாங்கள் ஜெயிக்கிறோம், வந்திருக்கோம். வணக்கம் ஐயா, நன்றி. எங்க தலைவர் அப்படிலாம் கேட்டு கொடுக்கல.